लाइट्स, कैमरा, एक्शन। Hello everyone, I'm going to tell you a story, a true story. This story is about a case, a murder case. A very brutal murder case of 5 murderers. And in the case investigate Pannavata, Officer Dave. Please take your seat, my dear killers. Sorry, murderers. Sit. Sit. Mayakama, kalakama. மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஓகே, டாபிக் உள்ள வரலாம். யார் கொலை செஞ்சது? ஐ மீன், நீங்க தான் செஞ்சீங்க, பட் ஃபர்ஸ்ட் யார் கொலை செஞ்சது? நீ தானே? சரி, இதெல்லாம் விடுவோம். எவ்வளோ கொலை பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? ம், நான் யாரையும் கொலைல. சரி, லாஸ்ட்டாக எப்போ கொன்னீங்க? நாங்கள் தான் சொல்கிறேல்ல, நாங்கள் யாரையும் கொல்லலன்னு. அப்போது நீங்கள் கொல்லலைன்னா நானாக கொன்னேன்? எங்களுக்கு எப்படி தெரியும் யார் கொன்னான்ட்டு? நீங்கள் அப்படி சொன்ன உடனே நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிங்களா? எவ்வளோ தடவை சொல்லுறது நாங்கள் கொலை பண்ணலான்ட்டு, மறுபடியும் மறுபடியும் அதே கேட்டு பாரு. எல்லாம் தெரிஞ்சு தான் உங்களை நான் இங்கே உக்கார வச்சுருக்கேன். ஸோ டோன்ட் ட்ரை டு பிளே த ஃபூல் அரவுண்ட் மீ. ஸோ ஜஸ்ட் பெட்டர் ஆன்சர் மை க்வெஸ்சன் ரைட் நவ். எவ்வளோ பேர் கொண்டிருக்கிறீங்க, எப்போ, எங்கே, எப்படின்னு ஜஸ்ட் கெட் இட் அவுட். நாங்கள் தான் சொல்கிறல்ல, ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க. நாங்கள் யாரையும் கொல்லலை, கொல்ல வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நாங்கள் எதுவும் பண்ணல. நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் எங்கள் பதில் இதுதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அது ஒரு நல்ல சேயிங், அது ஒரு நல்ல சேயிங்கே வச்சு. இஃப் யுவர் பிளான் ஏ டசன்ட் ஒர்க், கோ வித் பிளான் பி. ஸோ யுவர் பிளான் பி இஸ் June 19, 2019. ஞாபகம் தான் என்னாச்சுன்னு, எத்தனை பேர் செத்தாங்கன்னு, சாரி எத்தனை பேர் சாகடிச்சிங்கன்னு. சார் சார், நாங்கள் யாரை கொல்லணும்னு அதை செய்யல, அதுவே தெரியாம ஆயிடுச்சு. அப்படியா? நாங்கள் கொல்லணும்னு பண்ணல, தெரியாம, தப்பு தான். ஸ்டாப் இட். இவ்வளோ நேரம் நாங்கள் யாரையும் கொல்லலை, இப்போ கொலை பண்ணணும்னு பண்ணன என்னங்கடா டேய்? சார், அது என்னாச்சுன்னா, 11th March 2011, ராஜா நீதா என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? சார், நான் எதுவும் பண்ணல, அது ஏன் தப்பு இல்லை. நான் வேணும்ன்ட்டு பண்ணல. நீங்கள் ரெண்டு பேர் பண்ணதால எத்தனை பேர், எத்தனை உயிர்?
20 April 2010. 26 April 1986. 2 December 1984. இப்படி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு சார். நாங்கள் யாரையும் கொல்லலை. நாங்கள் கொலை பண்ணணும்னு இதை பண்ணலை. எங்கள் தப்பு எதுவுமே இல்லை சார். இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். எங்களை தயவு செஞ்சு நம்புங்க சார். இதுக்காக நான் உங்களை அனுப்பினேன். என்ன செய்ய சொன்னால் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? எப்படி இருந்தீங்கடா? இப்போ பார், இதோ அவனை பார். எல்லா கொலைங்களை பண்ண அஞ்சு பேர், வேறு யாரும் இல்லை. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்க. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ரொம்ப நிம்மதியாக இருந்தவங்க. அந்த சமயத்தில் இவங்களை அழிக்கணும்னு யாரும் நினைக்கல. இவங்களும் எந்த தப்பும் செய்யலை. They were under the control of a single person. It's none other than Dave. And that's when it all started. Their life got worse. Their happiness broke into pieces. They were pushed into trouble and forced to do sins. Everything was fine until and unless he started his game. ஆமா, அவங்கனால தான் எல்லாம் பண்ணீங்களே. யார் அந்த அவங்க? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் சார். ஊர் ஃபுல்லாக அவங்க பேர் சொல்லி தான் சுற்றி. ஓ, அவங்க தான், அவங்க தான். கொஞ்சம் கூட்டிட்டாங்க ப்ரோ. ஹே மேன், நைஸ் காஸ்டியூம் சார். தேங்க்ஸ். The shirtless buggers, bloody dirty people. Why the hell am I here? Huh? Do you know them? Me? Know them? No chance. அப்ப உனக்கு இவங்க யாருன்னு தெரியாது? I don't know. Why am I here? Please let me go. Are you guys making fun out of me? சரி. For your kind information, இவங்களை நிறைய கொலை பண்ணிக்கிற கொலைக்காரங்க. இவங்க பண்ணிக்கிற கொலைகளாக நீ தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் டெல் மீ, எப்படி கொன்னீங்க? என்ன விளையாடுறீங்களா? இவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறேன். என்ன பார்த்து கொலை பண்ணியா கோயிலில் பூஜை பண்ணியான்னு கேட்குறீங்க? ஓகே, நீ தான் பண்ணு. நாங்கள் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. எழுதி வச்சிருக்கு. சாமி, முடியலப்பா. நான் தான் கொலை பண்ணேன், ஒத்துக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க. சொல்லுங்கடா. ஊரையே கொளுத்தி சுவாசிக்கிற காத்த கூட விஷமா மாத்தி வச்சிருக்கான். எல்லா மரத்தையும் வெட்டி வீசினான். இருக்கிற குளம் கொட்டை ஏரி எல்லாம் மூடி பில்டிங்கை ஏற்றி வச்சிருக்கான். பூமி மேலே எல்லா இடத்துலையும் நோண்டி நோண்டி ஓட்டையை போட்டு
நிலத்துக்கே நிம்மதி இல்லாம பண்ணிட்டான். வீட்டில் ரோட்டில் காட்டில் இந்த பூமிக்கு வெளியில கூட குப்பியை கொட்டி வச்சிருக்காங்க. நான் என்ன பண்ண உங்களுக்கு என்னடா, நான் பண்றது எல்லாம் ஜனங்களோட நல்லதுக்கு தான். நான் மரத்தை வெட்டின தொட்டு தான் டீ குட்ல இது வேணும் சாண்ட்லூட்ல அது வேணும் நம்ம ஜனங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற ஏரியாலாம் மூடின தொட்டு தான் நம்ம ஜனங்க கம்மி ரேட்ல 2BHK 3BHKன்னு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிலத்துல ஓட்ட போட்டேனா, நிலத்துக்கு கீழே என்ன இருக்கு தெரியுமா, அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? இங்க அடிக்கிற வெயில விடவா சூடா இருக்கு, குப்பனா அதை கொட்டி தான் ஆகணும். அதனால எவனுக்கு என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ இதெல்லாம் பண்ண தொட்டு ஆக்சுவலா என்ன ஆச்சு தெரியுமா? 19 June 2019 சென்னை வாஸ் அஃபிஷியலி டிக்ளேர்ட் ஆஸ் டே ஜீரோ. ஏன்னா குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாதனால அதே வருஷம் ஒரே மாசத்தில் அரௌண்ட் 300 பீப்புள், அதில் எவ்வளவோ கை குழந்தைங்க வெயில் தாங்க முடியாமல் செத்து போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம கவர்மெண்ட் கலவரம் ஆனால் 144 செக்ஷன் போட்டு பார்த்துருப்போம். பிஆரில் வெயில் தாங்க முடியாமல் ஃபர்ஸ்ட் டைம் 144 செக்ஷன், 11th March 2011 ஜப்பானில் ஒரு பெரிய எர்த்குவேக், அதனால ஒரு சுனாமி, அதோட விளைவாக 19,000+ டெத்ஸ். பட் விஷயம் அது இல்லை, அந்த சுனாமினால் அடிபட்ட நியூக்ளியர் பிளான்ஸ் அண்ட் ரியாக்டர்ஸ், அதனால வெளிவந்த கேஸ் தண்ணியில் காட்டில் ஏன் மண்ணில் கலந்தது. அந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டாங்க. பட் ஆனது 20 April 2010 த டீப் வாட்டர் ஹாரிசன் ஆயில் ரிஜ் எக்ஸ்ப்ளோஷன். த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ எனப்படுற கடல் பகுதியில் 4.9 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் லீக்கேஜ். அதை மூட மட்டும் 87 நாள் ஆச்சு. அந்த லீக்கேஜால் எஃபெக்ட் ஆன கடல் பகுதி மட்டும் 176,100 கிலோமீட்டர்ஸ். அதனால எவ்வளோ கடல் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, நிறையும் செத்தும் போயிருக்கு. 2 December 1984 த போபால் கேஸ் ட்ராஜடி. எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, பட் 500,000+ மேலே ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4,000+ சாவு, 38,000 ஜனங்களுக்கு கை கால் வராமல் போச்சு. இதெல்லாம் ஆனது மீத்தேனுங்கிற ஒரு கேஸால. இதோட ஹைலைட் என்னன்னா எவ்வளோ மாசத்துக்கு மரங்க வேலை செய்யலை. ஐ மீன் ஆக்சிஜன் கொடுக்கறது தான் ஒரு மரத்தோட வேலை, அதுவே அதனால செய்ய முடியலனா. 26 April 1986 ஏ நியூக்ளியர் ஆக்சிடெண்ட், செர்னோபில் எ பிக்கஸ்ட் நியூக்ளியர் ஆக்சிடெண்ட். செத்தது என்னமோ 100 தான், பட் அதோட விளைவுகள் அடுத்த 10 வருஷத்துக்கும் சாவு, கேன்சர். நீங்கள் பார்த்தது எல்லாமே மேன்மேடு, டைரக்ட்லி இன்டைரக்ட்லி எல்லாமே மேன்மேட் தான். இந்த நேச்சரை விட்டு இந்த மனுஷன் தா வளர்ச்சிக்காக எல்லாமே பண்ணால் நல்லாவே பண்ணும், கூட இந்த நேச்சரையும் அழிச்சான். பெருசாக ஒன்றும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியானதுனால மரங்கனால் இங்கே உள்வாங்க முடியல, ஏன்னா இங்கே மரங்களே இல்லை, கடல் தான் அந்த உள்வாங்குது. மனுஷனுக்கே நச்சுத்தன்மை இருக்கும்போது கடல் உயிரினங்களுக்கும் அதே தானே, அந்த கடல் உயிரினங்களை சாப்பிட்ற நம்மளுக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடோட ஜாஸ்தியாக காரணம் பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ், ஏன் எல்லாத்தையும் தான். அதனால வெளிவர ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் காற்றுல கலக்குது, அதை சுவாசிக்கிற மனுஷனுக்கு பாடி உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே எஃபெக்ட் ஆகுது, விச் லீட்ஸ் டு கேன்சர் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது அப்படியே போச்சுன்னா நாளைக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. காற்று தண்ணி மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரெக்கார்டட் ஹீட், 56.7 டிகிரி செல்சியஸ், நம்ம சூரியனை கூட தான். இதெல்லாம் எதனால, இந்த பூமி மேலே மட்டும் இல்லை, இந்த பூமிக்கு வெளியே கூட பொல்யூஷன், அதுதான் நம்ம மேன்மேட். எல்லாத்தையும் நாசம் பண்ணி இந்த பூமியை அழிக்கிறான், இந்த நேச்சரை நாசம் பண்ணுறங்கிற பேரில் தன்னைத்தானே அழிச்சிக்கிறான். நம்மளாம் யார், இன்றைக்கி வந்தோம் நாளைக்கு போக போகிறோம், பட் இந்த மரம் செடி தண்ணி காற்று பூமி சூரியன் ஆகாயம் இதெல்லாம் எப்பத்துலேருந்தும் இங்கே இருக்குது, அதை அழிக்க நம்ம யார், இல்லை நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஒத்துக்கிறேன், எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். இதெல்லாம் கேட்குறீங்களே, நீங்கள் யார்? ஆகாயம், நான் பூமி, நான் நீர், நான் சூரியன், நான் காற்று. God. அப்போ நீங்க யாரு? நீ செய்யறதெல்லாம் கணக்கு எடுக்கிறவன்.
உன்னோட கஷ்டத்துக்காக நீ கண்ணீர் வெட்டினா உனக்காக ஒருத்தன் உண்மையாக கண்ணீர் வைப்பான். அதே ஒருத்தனோட கஷ்டத்தை பார்த்து நீ நக்கலாக சிரிச்சனுவை ஊரே உன்னை பார்த்து ரொம்ப கேவலமாக ஒரு நாள் சிரிக்கும். அப்போ நீங்க யாரு? கர்மா. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ ரிமைண்டர், whoever is given your name for the environment day speech, please be prepared tomorrow. Good morning everyone, my name is Pooja. Today I'm gonna give a speech about our environment. Nature is our God's gift. Instead of protecting it, we humans are destroying our nature. If this goes on, the world would end with nothing.